நம்முடைய தமிழ் மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி. எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்க. செம்மொழி வலையொலி யூடியூப் சேனல், இந்த சேனலின் மூலமாக, அந்த வலையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில், சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை முழுமையாக கண்டு பார்க்கலாம். அன்பர்களே, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் வலை ஒளி வழி சிலப்பதிகார சிந்தனைகள் என்ற தலைப்பில் உங்களோடு சிலப்பதிகாரம் தொடர்பான செய்திகளை பரிமாறிக்கொண்டு வருகிறேன். நான் ஏன் அந்த சொல்லை பரிமாறிக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், நான் கொடுக்க நீங்கள் எடுக்க. அப்படி எடுக்கின்ற காலத்தில் இது சரியாக இருக்காதோ என்று நினைத்தால் நீங்களும் சிந்தித்து அது பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக. இப்போ இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது கோவலன் மாதவியை விட்டு மிக கோபத்தோடு பிரிந்து வந்து அவன் கடைத்தெருவில் இருப்பதை ஏற்கனவே அந்த வசந்த மாலைக்கு அங்கே இருப்பான்னு தெரியும். தெரிந்து மாதவி எழுதி கொடுத்த கடிதத்தை அவனிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக செல்கிறாள். அப்படி சென்றவளை பார்த்து கோவலன், சில விஷயங்களை சொல்லுகிறான் என்று நான் உங்களிடம் சொல்லி முடித்தேன். கண்கூடு வரி, காட்சி வரி என்று சில கோலங்கள் அவள் புனைந்து அவனுக்கு முன் ஆடியவற்றையெல்லாம் அவன் சொன்னான். சொல்லிவிட்டு அவள் ஆடல் மகளே ஆதலின் பாடல் பெற்றன பைந்துடி தனக்கு. அவள் ஆடல் மகள் தானே, யார் வந்தாலும் அவர்கள் முன் இருந்து ஆடி அவர்களுடைய மனம் கழிக்கும்படியாக செய்து அது காரணமாக வாழுகின்ற அந்த பெண் தானே அவள். ஆதலால் அவளுக்கு அவை பாடு பெற்றன. இந்த மாதிரி அந்த கலைகள், அந்த நாட்டியங்கள், நாடகங்கள், குத்துக்கள் எல்லாம் அவளுக்கு பெருமை அப்படின்னு கோபமாக சொல்லி அதை, அந்த கடிதத்தை அவன் வாங்க மறுத்து விடுகிறான். அப்படி மறுத்தால் கூட அவன் உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஏமாற்றமும் எவ்வளவு பெரிய ஏக்கமும் இருக்கும். ஏன்னா வணிகத்தெரு பட்டணப்பாளையில் மிகப்பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடம், கணிகைகள் இருக்கக்கூடிய வீதி அதுவும் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்க இடம், இப்படி பெரிய அதிகமாக 10-20 மைல் டிஸ்டன்ஸில் இல்லை அவங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அதே நகரத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு அந்த கோவலன் கண்ணகியை சந்திக்காமல் இவ்வளவு காலம் கழுத்தினான். அப்படி அவன் கடத்தியதற்கு அவள் மேல் அவன் கொண்டிருந்த அந்த அளப்பு அறியப்பற்று, கண்ணகியை விட அவள்கிட்ட பற்று வைத்திருந்தான்ங்கிறது தான் உண்மை. என்ன இவள்கிட்ட பற்று இருந்தால் இவள்கிட்டையும் வந்திருப்பான்லே. அதில் அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். எப்படி ஏமாற்றம்?
இவள் அந்த காணல் வரி பாடல்களை பாட 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 ஒவ்வொரு அம்பா அவன் மனத்திலே வந்து தைக்க 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 கடைசியில் ஒரு பாட்டை பாடி முடிக்கும் பொழுது முழுவதுமாக அந்த அம்பு அவன் மனத்திலே பட்டு முதுகு வழி வந்து ஊடுருவி வந்து விட்டது. தித்துரி வந்த இச்செல்லல் மருண்மாலை தூக்காது தூக்கிய துணி எஞ்சு கிளவியால் ஆராயாமல் அவன் எங்களுக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியத்தால் நீ அவனை ஒன்றும் பண்ணிடாதே அப்படி என்று கடல் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுவது போல மக்கடல் தெய்வ நின் மலரடி வணங்குதும் அப்படின்னு அவன் சொன்னது தான். உடனே புறப்பட்டான். மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தால் பாடினாள். இப்படி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்கு இருந்தவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும்னா அது எப்படி இருக்கும்? நான் இதை நே சொல்லும்பொழுது நினச்சேன், இப்பொழுது சொல்லுகிறேன். சிவாஜி கணேசனும் இந்த சரோஜா தேவியும் நடித்த ஒரு படம், இந்த காட்சிக்கு அது சரியாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். சிவாஜி கணேசன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் ஒரு கொலையை செய்துவிட்டு அந்த நாட்டிலிருந்து தப்பி தன் சொந்த நாடாகிய தமிழ்நாட்டிற்கு வந்து விடுகிறார். இவன் கொலையை செய்தவன் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த நாட்டிலிருந்து உளவுத்துறை அவனோடையே பயணம் செய்கிறது. அந்த உளவுத்துறையில் மிக முக்கியமாக ஒரு பெண்மணி, அந்த சரோஜாதேவி என்ற அந்த அம்மையாரை அந்த பாத்திரத்தில் நடிக்க வைத்திருந்தார்கள். மிக அருமையான நடிப்பு, மிக அருமையான படம். அவர்கள் காதல் வயப்பட்டு காதலர்களாக மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கதை முடியணும் இல்லை. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நாடக உள்நாடகத்தை நடத்தி அவன் வாயாலேயே அந்த கொலையை செய்ததை ஒப்புக்கொள்ள வைக்கின்ற அந்த நேரத்திலே தான் இந்த பெண்மணி உளவுத்துறையை சார்ந்தவள், உளவுத்துறையை சார்ந்து வந்து தன்னை காதலித்தவள் அப்படிந்து அந்த உணர்வு வரும்பொழுது அந்த சீன் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. இதெல்லாம் நடிப்பா, இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு சிவாஜி கேட்கிட்டு அந்த தலையை அப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏமாற்றமும் ஏக்கமும் நடிப்பா அப்படிங்கிற சொல்லுக்குள்ள பொதிந்து கிடக்கும். ஒரு நம்பிக்கை துரோகம். இப்படி இவளை நம்பினோமே, இப்படி அவள் செய்துவிட்டாலே, இது எப்படி செய்தான்னா நடித்து நம்மை மாற்றிவிட்டாலே, காதலிப்பதாக நடித்து, இதெல்லாம் நடிப்பா. அதே டோனில் தான் நம்ப கோவலனும் இதெல்லாம் நடிப்பா, இத்தனை கண்கூடு வரி என்ன, காட்சி வரி என்ன, எடுத்துக்கோள் வரி என்ன, இப்படியெல்லாம் வரிக்குத்துக்களை என்னிடம் ஆடி காட்டினாலே அவையெல்லாம் நடிப்பே, அதலால் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டான். இவ வந்து இந்த செய்தியை மாதவிகிட்ட சொல்ல அவள் என்ன செய்வாள்? வருத்தப்பட்டு மாலை வாராராயினும் காலை காண்குவோம். மறுபடியும் அந்த பொழுது சொல்லிடுறேன். இவங்க இந்திர விழா நடந்த அடுத்த நாள் காலையில் கடலாட செல்லுகிறார்கள். அதிலேயே காலையில் செல்லுகிறார்கள். மங்கள மகளிர்களெல்லாம் வீட்டின் வெளிப்புறத்திலே கோலம் விடுகின்ற அந்த காலை பொழுது விடியலிலே செல்கிறார்கள். சென்று அங்கே தங்கிறார்கள்.
தங்கே அவர்கள் இந்த வீணை எல்லாம் எடுத்து வாசித்து இதுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கலாம். ஒரு பத்து மணின்னு வச்சுங்கள், இது பத்து பதினோரு மணி அளவில் கோவலனுக்கும் மாதவிக்கும் இப்போ பிரிவு வந்து விடுகிறது. இவன் புறப்பட்டான் தனியாக. அப்படி புறப்பட்டவன் எங்கே போனா? நேராக வீட்டுக்கு போல. போக முடியாது, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அப்படித்தான் சூழல். ஏதோ ஒரு வாரம் பத்து நாள் போகாமல் இருந்தால் நேராக போயிடலாம். என்ன செய்வது என்ற அந்த சிந்தனை அவனுக்கு இருக்கும் அல்லவா? அதனால் அவன் வழக்கம் போல் போய் தங்குகின்ற அந்த கடை தெருவிலேயே போய் தங்கி அங்கே நண்பர்களோடு இருந்திருப்பார்கள். அவங்க இதெல்லாம் அவன் பேசியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இருந்தாலும் சோக வடிவாக இருந்திருப்பான். இதெல்லாம் நாமே யூகித்து கொள்ள வேண்டியது தான். இப்போ இவன் வரலன்னொன்னே ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாள். இப்படி இந்த இன்னில வேற அரசன் நமக்கு இவ்வளவு துன்பம் செய்கிறதுங்கிறது உனக்கு தெரியாதா? நீ தயவு செய்து வா அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாள். இது ஒரு பன்னெண்டு ஒரு மணி அளவில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அவன் அதை மறுத்து அனுப்பிடுறான். அப்போ தான் இவன் என்ன பண்ணுறா? சரி, இப்போ பிற்பகல் மாலை கண்டிப்பாக வருவான். அவன் எங்கே போகிறான்? நம்ம வீட்டுக்கு தானே வருவேன். ஆதலால் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படி மாலை வாராராயினும் கண்டிப்பாக காலையில் வந்துடுவான். காலையை காண்குதும் மாலை வாராராயினும் காலையை காண்குதும் என்று மாதவி வருத்தமுற்று அந்த வருத்தத்தை தாங்கிக் கொண்டு அவள் அந்த பள்ளியறையிலே இருக்க அடுத்ததாக வேணில் காதைக்கு அடுத்தது கணாத்திரம் உரைத்த காதை. கனவின் திறம், கண்ட கனவனுடைய செய்தியை சொல்லுகின்ற பகுதி. யார் கனவு கண்டால் அந்த கண்ட கனவை யாருகிடத்தை சொல்லுகிறாள், இதுதான் இந்த பகுதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேயர்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்திர விழா அன்று இரவில் நம்ம கண்ணகிக்கு இடக்கண் துடித்தது, மாதவிக்கு வலக்கண் துடித்தது. இடக்கண் துடித்தால் நல்ல செயல்களும் நல்ல செய்திகளும் கிடைக்கும், வலக்கண் துடித்தால் துன்பம் வரும் என்பது நம்பிக்கை. அந்த இந்திர விழா நடந்து அந்த இடக்கண் துடித்த அந்த நாள் இரவில் இவள் ஒரு கனவு காணுகிறாள். யார்? கண்ணகி. அடுத்த நாள் தான் இந்த கடலாடுகாரைக்கு போய் இவங்க தகராறாகி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இப்படி இவர்கள் பிரிந்து வந்து விட்டார்கள். மாதவி ஒரு பக்கமும் கோவலன் ஒரு பக்கமாக பிரிந்து போய்விட்டார்கள். கண்ணகி கண்ட கனவோடு வீட்டில் இருக்கிறாள். அப்ப அவளை பார்க்கறதுக்கு ஒரு பெண்மணி வருகிறாள். அவள் பெயர் தேவந்தி. நேயர்களே, நீங்கள் கோவலன், கண்ணகி, மாதவி இந்த மூன்று பேரோடு சேர்த்து நான்காவதாக நினைவிலையும் நெஞ்சிலையும் கொள்ள வேண்டிய ஒரு பாத்திரம் தேவந்தி. தேவந்தி அவ பார்ப்பன குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, நமது கண்ணகியினுடைய தோழி.
இவர்கள் வணிகர் குலம், இவர்களுக்கு வணிகர் தெரு. அதுக்கு அடுத்தாப்படி மறையவர் தெரு. அந்த மறையவர் தெருளே இருக்கக்கூடிய அந்த தேவந்தி என்ற பெண் நம்ம கண்ணகிக்கு நீண்ட நாள் தோழியாக இருக்கிறாள். அவள் வந்து இவளுக்கிட்ட ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவளிடத்தில் நம்ம கண்ணகி தான் கண்ட கனவை சொல்லுகிறாள். கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இளங்கோவடிகள் அதை அப்படி சொல்லலே. தான் அறிமுகப்படுத்துகின்ற பாத்திரமாகிய இந்த தேவந்தி யாருன்னு நமக்கு சொல்லணும் இல்லை. திடீர்னு கொண்டு வந்து தேவந்தி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பார்க்குறவனுக்கு யார், எங்கேருந்து வந்தா, கண்ணகிக்கு இவளுக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. ஆதலால் இந்த தேவந்தி யார் அப்படிங்கிறத முன்னாடி சொல்ல வருகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அகநகரெல்லாம் அரும்பவிழ் முல்லை நிகர்மலர் நெல்லுடு தூய் பகன்மாய்ந்த மாலை மணிவிளக்கங் காட்டி இரவிக்கு ஓர் கோலம் கொடியுடையார் தாம் கொள்ள. இந்திர விழாவினுடைய அடுத்த நாளிலே காலையில் கோலம் செய்தார்கள் என்று பார்த்தோம் வீதியை. அந்த காலையிலே அவர்கள் கோலம் செய்கின்ற அந்த காலத்தில் தான் கோவலனும் கண்ணகியும் கடற்கரைக்கு போகிறார்கள். இப்போ காலப்பொழுது போயிடுச்சு, இப்போ மாலை பொழுது. அந்த மாலை பொழுதை சொல்லுகிறார். அகநகர் எல்லாம் பூம்புகாரனுடைய நகரத்துக்கு உள்ளே அரும்பு அவிழ் முல்லை, அரும்பாக இருந்த அந்த முல்லைப்பூ இப்போ மலர்கின்ற காலம். அதன் நிகர் மலர் நெல்லொடு தூய் அந்த முல்லை மலரை நெல்லோடு கலந்து அதை தூவி, எங்கே தூவி, அவர்கள் விளக்கு ஏற்றுகின்ற அந்த இடத்திலே அந்த மங்கள பொருள்களாகிய மலரையும் நெல்லையும் தூவுதல். அப்படி கொஞ்சம் அப்படி விளக்கிலே எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றுவார்கள். அதை மணி விளக்கம் காட்டி, அந்த ஒளி விளக்கத்தை காட்டி, இரவிற்கு ஓர் கோலம் குடியுடையார் கொள்ள. இரவு பொழுதுக்கு, காலை பொழுதில் விளக்கு ஏற்றி வைக்க மாட்டாங்க மனத்தில், காலை பொழுதில் வீதியிலே இடத்திலே நீர் தெளித்து அதை நன்றாக கூட்டி அதிலே கோலம் விடுவார்கள். மாலை பொழுதிலே விளக்கு ஏற்றுவார்கள். அந்த மணி விளக்கும் அந்த விளக்கு ஏற்றுகின்ற அந்த நேரத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க. மாலை மணி விளக்கம் காட்டி இரவிற்கு ஓர் கோலம் கொடியிட, இரவிற்கு ஒரு அழகை உண்டு பண்ணினார்களாம் அந்த பூம்புகார் நகரத்து பெண்கள். அந்த இரவு காலத்திலே அப்படின்னு சொல்லி கதையை நிறுத்துகிறார். சும்மா ரெண்டு வரி பூம்புகாரனுடைய அந்த மாலை பொழுதில் பெண்கள் மணி விளக்கம் எடுத்து நகருக்கு அழகு ஊட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டவர் இந்த கோவலனையும் மாதவியையும் அப்படியே விட்டுட்டு வேற ஒரு செய்திக்கு வர்றார். மேலோர் நாள், மேலோர் நாள்னா கதை சொல்ல ஆரம்பிக்கும்போது முன்னொரு காலத்திலே அப்படின்னு ஆரம்பிப்போம்ல, அதே போல் முன்னொரு காலத்திலே மேலோர் நாள். நான் இதுன்னு அப்படியே படித்து காட்டிடுறதா இருந்தாலும் ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன்.
மேலூர் நாள் ஒரு நாள், அது என்ன நாள்னா முதல் நாளாக முந்தா நாளாக அதுக்கு முதல் நாளாக அதுக்கு முதல் நாளாக அதுக்கு முதல் நாள்னு காக்காம முன் ஒரு நாள். மாலதி மாற்றாள் மகவுக்கு பாலளிக்க பால்விக்கு பாலகன் தான் சோர மாலதியும் பார்ப்பானொடு மனையாள் என்மேற்படாதன விட்டு ஏற்பன கூறார் என்று ஏங்கி பிரிக்காமல் சேர்த்து நேராக படிக்கிறேன். இப்போ மாலதி மாற்றாள் மகவுக்கு பாலளிக்க பால்விக்கு பாலகன்தான் சோர மாலதியும் பார்ப்பானொடு மனையாளின் மேற்படாதன விட்டு ஏற்பன கூறார் என்று ஏங்கி மகக்கொண்டு அமரர்தரு கோட்டம் வெள்ளியானை கோட்டம் புகர்வெள்ளை நாகரதம் கோட்டம் பகல்வாயில் உச்சிக்கிடான் கோட்டம் ஊர் கோட்டம் வேர் கோட்டம் வச்சிரக் கோட்டம் புறம்பனையான் வாழ்கோட்டம் நிக்கந்த கோட்டம் நிலா கோட்டம் புக்கு எங்கும் தேவிர்காள் எம் உருநோய் நீர் தீர்க்க வேண்டும் என்று மேவி ஓர் பாசண்ட சாத்திற்கு பாடுகிடந்தாளுக்கு. இப்போ தேவந்தியை தான் நான் சொன்னேன், ஆனால் இவர் மாலதின்னு ஆரம்பிக்கிறார். ஒன்றும் பெரிய சங்கடம் கிடையாது, சிக்கல் கிடையாது. மேலோர் நாள் ஒரு காலத்தில், அது ஒரு 10-12 வருஷம் கதையின் படையாது, பல வருஷங்கள் 12 வருஷமாக இருக்கும். ஒரு காலத்தில் மாலதி என்ற பெயருடைய ஒரு பார்ப்பனக்குல பெண்மணி, அவள் தன் மாற்றாள் மகளுக்கு சக்களத்திக்கு அவளுடைய சக்களத்தியும் கணவனும் அந்த குழந்தையை இவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வெளியிலே போயிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வெளியே சென்ற பிற்பாடு குழந்தை அழுமில்லை, அந்த மகவுக்கு இவ பால் கொடுக்க வேண்டிய கட்டாயம். இவளிடத்திலே மார்பிலே பால் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இல்லை. அதலால் அவள் கெண்டி என்று சொல்லப்படுகின்ற சங்கிலே அவர் இந்த பாலை ஊற்றி அந்த குழந்தைக்கு ஊட்ட பால் விக்கி என இவளுக்கு குழந்தைக்கு கொடுத்து பழக்கம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஐயோ சக்களத்திக்குள்ளே கொடுக்க போகிறோமேனு பயந்து பயந்து கொடுப்பா. அந்த பயந்து பயந்து கொடுக்கறதே இவளுக்கு பிரச்சனையாக போயிடுச்சு. பால் விக்கி பாலகன்தான் சோர பால் விக்கிக்கிட்டு அந்த பாலகன் சோரன்னு அர்த்தம், மயக்கமாக போய் இறந்து போனான். எப்படி இருக்கும் அவளுக்கு, தாங்க முடியாது இல்லையே. கொலை பண்ணிவிட்டான் தானே சொல்லுவாங்க, தனக்கு குழந்தை இல்லை மாற்றாளுக்கு குழந்தை இருக்கிறது, அதனால் அந்த குழந்தையும் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டே இவள் பால் கொடுத்து என் குழந்தையை கொன்று விட்டாள் என்று தானே அந்த பெண்மணியும் பேசுவாள், அவள் கணவனும் பேசுவான், இதுதானே இயற்கை. அதுக்கு பயந்து போனாள். என்ன மாலதியும் பார்ப்பானோடு மழையால் என்மேற்படாதன விட்டு ஏற்பன கூறார், பார்ப்பானோடு என் கணவனோடு அவளும் என்மேல் பல பழிகளை சுற்றி ஏற்க முடியாத பழிகளையெல்லாம் சுமற்றி என்னை மிகப்பெரிய இடத்திலே கொண்டு வந்து தள்ளிவிடுவாரே என்று ஏங்கி இவை என்ன பண்ணுறோன்னு தெரியாமே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு
சரி ஏதாவது ஒரு கோயிலில் போய் அந்த சாமிகிட்ட போய் கேட்போமே அப்படின்னு ஓடுறா. அப்படி ஓடி அவள் சேர்ந்து கேட்ட அந்த கோயில்கள் என்னென்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குற. அமரர் தரு கோட்டம், அதாவது கற்பகத்தரு நிற்கக்கூடிய அந்த கோட்டம். நேயர்களே, நான் வந்து இந்திர விழா ஊரெடுத்த காதையிலேயே இந்த கோட்டம் கோயில் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதாக சொல்லியிருக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த கோட்டங்களை சொல்லிக்கிட்டே வந்தவர் கோயில் என்று பரவாயாக்கை பெரியவன் கோயிலும் திருமால் கோயிலும் பலதேவன் கோயிலும் அப்படின்னு ஒரு நாளுக்கு மட்டும் அரசனுடைய கோயிலும் என்று அவற்றை மட்டும் கோயில் என்று சொல்லி கோயில் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மற்றதுகள்லாம் கோட்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ வஜ்ரம் இந்திரனுடைய ஆயுதம், கற்பகம் கற்பகமரு இந்திரனுடைய அடையாளம், முருகன் முருகப்பெருமானுடைய வேல் அடையாளம். இப்படி இந்த அடையாளங்கள் இருப்பது கோட்டங்கள் என்றும் அந்த அடையாளங்களுக்குரிய கடவுளர்கள் இருப்பது அவங்க இருந்தால் தானே வழிபாடெல்லாம் நடக்கும், நித்திய நைமித்திய பூஜைகள்லாம் நடக்கும். ஆதலால் அவற்றை கோயில் என்று குறிக்கிறார் என்பதாக நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு சரி இருப்பது என்று நீங்கள் தான் தீர்மானம் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் எங்கேருந்து அந்த கருத்தை எடுக்கிறேன்னா, குணவாயிர் கொட்டத்து அரசு துறந்திருந்த இளங்கோடிகளுக்கு குன்றக்குறவர் எழுந்தருளி அந்த செய்திகளை சொன்னார்னு பதிகம் சொல்லுகிறது சிலப்பதிகாரம். குணவாயில் கோட்டம் வஞ்சி நகரத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் கிழக்கு வாயிலே இருக்கின்ற ஒரு கோட்டம், ஒரு இடம். அங்கே இருக்கிறாராம் இளங்கோடிகள். அங்கே வந்து குன்றக்குறவர்கள் தங்கள் குன்றத்திலே நடந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள் என்பதாக பதிகம் சொல்லுகிறது. ஆக நம்ம இளங்கோவடிகள் தங்கியிருந்த அந்த இடத்தை கோட்டம், வழிபடுவதற்குரிய போற்றுதலுக்குரிய நம்முடைய வணக்கத்திற்குரிய பெருமக்கள் தங்கியிருக்கின்ற இடம் கோட்டம். இப்போ அது மடம் என்று சொல்லப்படலாம், ஆதீனம் என்று சொல்லலாம் நமது புரிதலுக்காக. ஆனால் வழிபாடு, பூசி புனர்காலம் இவையெல்லாம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு கோயில். அதை குறிப்பதற்காகத்தான் இவர் கோட்டம்னு சொல்லிக்கிட்டு வந்த இளங்கோடிகள் சிவபெருமான் முருகப்பெருமான் மற்ற இவங்களை சொல்லும் பொழுது கோயில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று நான் இந்திர விழா ஊரெடுத்த காதையில் ஒரு வேறுபாடு கண்டு, ஒரு வித்தியாசத்தை கண்டு சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் கோட்டம் கோட்டம் கோட்டம்னு தான் வருது. அது வந்து இந்த மணிமேகலையில் படித்தாதான் அது அந்த கோட்டம்னா சக்கரவாழ கோட்டம், சக்கரவாழ கோட்டம்னா அது வந்த கதை, அதுக்கு சுடுகாட்டு கோட்டம் என்று பெயர் வந்ததெல்லாம் பெருசாக விளக்கமாக அவர் சொல்லுகிறார். சக்கரவாழ கோட்டம் என்பது, சக்கரவாளம் என்பது இந்த உலகத்தை உள்ளடக்கிய தன்மையை உடைய ஒரு பகுதி என்பதாக நாம் கொள்ளலாம். அவர் இமயமலை கடல் அதெல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் பூம்புகாரில் அந்த சக்கரவாழ கோட்டம் என்ற ஒரு பகுதியை சார்ந்து இந்த கோட்டங்கள், இந்த கட்டடங்கள்லாம் இருக்கின்றன. இந்த கோட்டங்களிலே அந்த கடவுளர்களுக்குரிய அடையாளங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடியது தான் கற்பகத்தரு, வெள்ளையானே, நம்ம பலதேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நகர், உச்சிக்கிழான் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளம், வச்சிரம் வைத்திருக்கக்கூடிய அந்த அடையாளத்துக்குரிய இடம்,
நிக்கந்த கோட்டம் அருக அருகர் அருகர்களுக்காக அருக முனிவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி, நிலா கோட்டம் சந்திரனை அடையாளப்படுத்துகின்ற அந்த பகுதி, இந்த இடத்துக்கெல்லாம் இவ ஓடி போய் இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுங்கள் என்று வேண்டுகிறாள். தேவிர்கள் எம் உரு நோய் தீரும் என்று, ஏ தேவர்களே எனக்கு உற்ற இந்த துன்பத்தை நீங்கள் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று அலைகிறாள். அப்படி அலைபவள் அலைபவள் சாத்தன் கோயிலுக்கும் வந்தாள். அதில் ரொம்ப எனக்கு என்ன இங்கே ஒரு இடம் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா,